கதிருடையே இறுதி பத்தை அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடையே சஹாபி நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். யார் யார்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பார்கள். எந்த ஏழையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சதக்காவால் நிரப்பப்படும் நபித்தோழர்களுடைய காலத்தில். ஏன்? சதக்கா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும். அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேன். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நபித்தோழர், ஒவ்வொரு இரவும் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார், குர்ஆனை ஓதி காட்டுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஓதுவார்கள். தங்களுடைய மரணத்துடைய நாள், மரணத்துடைய வருடத்திற்கு இறுதி வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இரண்டு முறை குர்ஆன் மீண்டும் மீண்டும் ஓதி காமிக்கப்பட்டது. மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை. எவ்வளவு தூரம் எம்முடைய வாழ்வு இந்த குர்ஆனோடு இருக்கிறது இந்த ரமதானில். இன்னும் பலர் ஒரு ஜுஸ்ஐ கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். இன்னும் பலர் குர்ஆனுடைய 10 ஜுஸ்ஐ கூட அவர்கள் முடிக்கவில்லை. இன்னும் பலர் குர்ஆனை முழுமைப்படுத்தவில்லை. இன்னும் பலர் குர்ஆனை திறக்கவே இல்லை. இன்னும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவானா? ரப்புடைய கலாமின் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குர்ஆனை ஓதுவதில் இன்பம் காணும்? இவர்கள் தங்களை மும்மிங்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் குர்ஆனில் இருந்து தூரமாகி அவர்கள் அழித்துக் கொள்ளட்டும் அந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மூமின்கள் யார்? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாது ஜாதத்ஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். தராவீஹ் தொழுகையில 8 ரக்அத்திலே நிற்க முடியல, அவரால் குர்ஆனை கேட்க முடியல. அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன் அப்படி மாறிவிட்டது. அப்படியே அவர் குர்ஆனை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால்தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும். ராகம் இல்லாமல் கேட்டால் குர்ஆனை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது. இந்த குர்ஆன் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமா? அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள், ஆனால் மூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது, அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது, அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும், அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புரிதலை எமக்கு தருவானாக. இன்று வரை குர்ஆனை ஓதாதவர்கள் எத்துறை பேர்? ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குர்ஆனை ரமதானில் ஒருமுறை முடிப்பது, பலகீனத்தின் பலகீனம். ஆனால் இன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. குர்ஆனை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக. இந்த ரமதானுடைய வாழ்வை இந்த குர்ஆனோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை அருள்.